மக்களே வணக்கம், எப்படி இருக்கீங்க? கரூர் ஜங்ஷன் பாருங்கள், வேலை நடக்குது ஃபுல்லாக. இன்னைக்கு கரூர்லேருந்து திருநெல்வேலிக்கு விலாகுங்க, கரூர் டு திருநெல்வேலி வண்டிங்க கரெக்டாக 11:30 வந்துடும். கரூர் டு திருநெல்வேலி பேசஞ்சர் இங்கே பாருங்கள், எல்லாமே கரூர் ஜங்ஷன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வேலை நடந்துகிட்ருக்கு. 46 கோடி ஒதுக்குனாங்க கரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. டைம் கரெக்டாக 10:40 தாங்க வந்துச்சு, 10 நிமிஷம் லேட்டு. வண்டி பேசஞ்சர் தாங்க சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்க. தலை வண்ட அப்படிங்க. 6 மணிக்கு ஈவினிங், 6 மணிக்கு திருநெல்வேலி போயிடும். மக்களே வணக்கங்க, கரெக்டாக வண்டி வந்து ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சு கருவில். கரூர் டு திருநெல்வேலிங்க இந்த வண்டி செம்ம ஃப்ரீயாக இருக்கும், கூட்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கூட்டம். பேசஞ்சர் தான், பட் ஈவினிங் 6 மணிக்கு தாங்க போவோம். பட் இது இந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்கும், இந்த வண்டி கூட்டமே இருக்காது, ஜம்முன்னு தூங்கிட்டு போகலாம். திண்டுக்கல்ல மட்டும் ஒரு 1/2 hour நிற்கும், அவ்வளோதாங்க. கரூர் ஜங்ஷன் கரெக்டாக ஒரு 10:20 இல்லாட்டி சாரிங்க 11:20 இல்லாட்டி 11:10 போல் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை பூட்ஸுங்க ஆப்போசிட், கரூரில் அதிகமான பூட்ஸ் இருக்கும். இப்போ தமிழ் மன தமிழ் ஆளுங்க இன்ஜின் டிரைவர். வாங்க அப்படியே உள்ளே போ, சூப்பராக இருக்குங்க கரூர் ஜங்ஷன். இப்போ வேலை நடந்து முடிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கழி பாருங்க, 6RI கேபின் கரூர் ஜெயின் அப்படின்னா தெரிலங்க, அப்படின்னா என்ன, அவங்களும் ஒரு பச்சை கொடி கட்டுறாங்க பாருங்கள். இல்லை இப்போ நான் ஆப்போசிட் ஒன்று வண்டி வருங்க, மயிலாடுதுறை வண்டி, மயிலாடுதுறை டு சேலம் ஒன்று ஆப்போசிட் வந்துட்ருக்கோம். கரூர் ஜங்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, எங்கேயாரும் போகணுண்ணா. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ட்ரெயின் விலாக் எடுத்து போடுவேன் கண்டிப்பாக. கமெண்டில் சொல்லுங்கள். வேறு லெவலுங்க, பட்டு வெயில் ஓர ஆரம்பிச்சிருச்சு. வெயில்கள் ஆரம்பித்தாலே அவ்வளோதாங்க செத்துருவணும். ட்ராக்கு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. நேற்று வந்து பாதி ட்ரெயின் கேன்சலுங்க நேற்று. கரூர் SSP இந்த இடத்துல தாங்க அமராவதி ஆறு இருக்குது பாருங்கள் மக்களே. பட் தண்ணியெல்லாம் இருக்காதுங்க, அவ்வளோக்கு தண்ணியே இல்லை, எல்லாம் சாக்கடையாக இருக்கும். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கு எதாவது ட்ரெயின் விலாக் போடணும்னா ஊர் நேம் மட்டும் சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. ஹாய் மக்களே வணக்கங்க, கரெக்டாக வண்டி கிளம்பி ஒரு 15 நிமிஷத்தில் வெள்ளியனை வந்துருச்சுங்க. அப்பா ஊர் பாருங்கள், சரியான மழை கம்மி, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லாதனால பாருங்கள் ஊர் எப்படி இருக்குன்ட்டு. 5 நிமிஷம் தாங்க டக்குன்னு வந்துருச்சு வெள்ளியனை. அடுத்து பாளையம் கரெக்டாக 12:02 வெள்ளியனை, வெள்ளியனை ஸ்டாப் இது. எல்லா ட்ரெயினுமே நிற்காதுங்க, பேசஞ்சர் மட்டும்தான் நிற்கும், அது இந்த ட்ரெயின் மட்டும்தான் நிற்கும், வேறு எந்த ட்ரெயின் நிற்காது. சும்மா ஓரளவுக்கு சின்ன ஊர் தாங்க, ரொம்ப பெரிய ஊரெல்லாம் இல்லை. காற்று நல்லா அடிக்குதுங்க,
இந்த வெயிலுக்கு காற்று ஓராடிக்குது. ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி வந்து கிராமத்தில் இருக்கிற ஜங்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த ட்ரெயினே நிற்கலைங்க, இதே கிளை நிற்கலை. ஸ்டாப்பு ஸ்லோ ஆகுது ரொம்ப, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோ ஆகுது. முடிஞ்சே இறங்க வேண்டியதாக, இல்லாட்டியும் அவ்வளோதாங்க. எல்லாமே ட்ராக்கு வேலை பார்க்குறதுனால ஸ்லோவாக தான் போகுது எல்லா வண்டியுமே. ஆனால் வெயில் மண்ட வெயிலுங்க, சரியான வெயில். ஆனால் கர்நாடகா விட நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஓரளவுக்கார மழை பெஞ்சோ அங்கே வந்து சுத்தமாகவே மழை கிடையாது. இந்த வண்டி வந்துங்க பிளாட்ஃபாரம் வந்து நாளில் வருங்க, லாஸ்ட்டு பிளாட்ஃபாரம். ஹாஃப் அன் ஹவர் ஆல்ட்டுனால கடைசி பிளாட்ஃபாரத்தில் தான் வண்டி விடுவாங்க. பொறுமையாக வரலாங்க, திண்டுக்கல் இருக்கவங்களும் இந்த வண்டிக்கு வரோம்னா பொறுமையாக வரலாம், ஸ்லோவாக வரலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஹாஃப் அன் ஹவர் வண்டி நிற்க முன்னால் பொறுமையாக வரலாம். என்ட்ரிங்க கரெக்டாக 12:55 என்ட்ரி வண்டி. இந்த ஜங்ஷன் செம்ம நீட்னஸாக இருக்கும், பட் போனதோட வரும்போது தாங்க டிக்கெட் கவுண்டரில் லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரைட்டாக நம்ம அந்த ட்ராக்கில் தாங்க போகணும், மதுரை ட்ராக்கில். இங்கே கூட பரவாயில்லைங்க, குளம் வெட்டி தண்ணியெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் சைடு தாங்க வெயில் ஆரம்பிச்சிருச்சுனால இன்னொரு 3 மாதத்துக்கு வெயிலில் நம்ம நொந்துடணும். கரூர், ஈரோடு, மதுரைங்க 3 ஊர்க்காரங்களும் வெயில் காலத்தில் செத்துருவானுங்க. நான் சொன்ன மாதிரியே சொன்னேன்லங்க, 4வது பிளாட்ஃபார்ம் தான். திண்டுக்கல் ஜங்ஷன் டாடா. பாருங்கள் மக்கள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இங்கே பாருங்கள் தொலை குப்பை தாங்க, எங்கே பார்த்தாலும் பாலத்து கடையில் குப்பையை போட்டுறாங்க, அசிங்கம் பண்ணி வச்சுட்றாங்க நம்ம ஊரில். சூப்பராக இருக்குங்க ஊர் பார்க்க, வேறு லெவலு. இன்ஜின் வளையது பாருங்கள், நான் இன்ஜின் பக்கத்தில் தான் ஏறினேன். பிளாட்ஃபார்ம் அந்த சைடு வருங்க, நான் இந்த சைடு எடுத்துகிட்ருக்கேன். தங்களை அன்புடன் வரவேற்கிறது திண்டுக்கல் மாநகராட்சி. கரெக்டாக எல்லா மக்களும் ஒரு 1:05 வந்துடுங்க இந்த ட்ரெயினுக்கு. கொள்ளி கரூர் டூ திண்டுக்கல் டபுள் ட்ராக் போட்டாங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க, அரை மணி நேரத்தில் வந்துடலாம். அப்பா வந்துட்டேங்க, வந்துட்டோம். இங்கே பாருங்கள் புதுசாக ஒரு இது கட்டி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாங்க, புதுசாக ஒரு பிளாட்ஃபாரம் கட்டியிருக்காங்க. தெரியுதுங்களா லாஸ்ட்டுங்க? அம்பாத்தூரம் மலை, கொடைக்கானல் மலைங்க. ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிற்குது.
கோயில் அம்பாத்தூரில் ஆல்ட்டு. இந்த ட்ரெயினில் தயவு செஞ்சு நாகர்கோவில் போயிடாதீங்க, அவ்வளோதான். இல்லை மழை செம்மையாக இருக்குது, இந்த மழை எப்படி ட்ரெயின் ஏறிச்சுன்னா போயிடலாம். சிக்னலே விடல பாரு, கேமரா நல்லா இருக்கு. ஆ இது கேமராக்காக தான் நான் வாங்கினது, ரியல்மி. எல்லாம் ஆல்ட்டாக போடுறாங்க இவன், ஒரு ஒரு மணி நேரம் ஆல்ட்டு எல்லா பக்கம். அந்த ட்ராக் வேலை பார்த்தாங்களா அதுங்க? ஏய் இந்த ட்ராக் தான் இந்த வேலை பார்த்துருக்கேங்க. பாவங்க இவங்களும் நல்லாவே ட்ராக் வேலை பார்த்துருக்கேங்க. பாருங்கள் இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. பரவாயில்ல இது, ஓய் இது ரொம்ப மூணு மணி நேரம்லாம் ரொம்ப இது, எவ்வளோ தூரம் வேலை பார்த்துருக்கேங்க. ஏய் இன்னும் அவங்களாம் நிற்கிறாங்க. கொடைக்கானல் ரோடு அந்த ட்ராக்ல தான் நம்மளை மாற்றி விட்ருவோம். இந்த ட்ராக் வேலைக்கெல்லாம் தமிழ்காரங்க இதை பார்த்தியா? இந்த வேலைக்கு தமிழ்காரங்க சம்பளம் அதிகமாக இருக்கவங்க இந்திக்காரங்க. கல்லே இல்லாமல் போகுது, கீழே கல்லே இல்லாமல் போகுதுரோ. கல்லாம் வந்து ஸ்பீடாக போவேன், ஏன் கல் போகிறாங்க தெரியுமா? திரிப்பொறி, திரிப்பொறி பத்திக்கு மேலே ஓரமல்ல நிறைய காரணம் இருக்குதா. கல் எதுக்கு போடுறாங்கன்னு சொல்லுங்க, தண்டவாளையத்துக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சிரும். எப்படி இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்கு வேலை பார்த்துருப்பீங்க. கொடைக்கானல் ரோடு ஒரு சோளம் வந்த ஜங்ஷனுங்க, செம்மையாக இருக்கு. இப்போ சோழம் வந்தான், சோழர்கள் ஆண்ட இடங்க வேற அளவுக்கு தான். நெக்ஸ்ட்டு மதுரைங்க, வண்டி மூணு மணி நேரம் லேட்டு. இந்த வண்டி எப்பயுமே லேட்டு தாங்க. இதெல்லாம் நாகர்கோவிலுக்கு சூஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஹாய் மக்களே வணக்கங்க. வைகை பாருங்கள், தண்ணியே இல்லை, சுத்தமாக இருக்குது. மதுரை வந்துட்டோங்க, வண்டி மதுரையே மணி 5 மணிக்கு தான் வண்டி வந்துச்சு. அப்படியே குறைஞ்சிருச்சுங்க, இந்த தண்ணி போதும்னு நினைக்கிறேன். வைகைடா இது செம்ம வெள்ளம் போச்சு, மறுபடியும் குப்பை போட்டேங்க. ஆ உங்கள் ஊரில் பேய் மழை பெஞ்சிரா? கல் மதுரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, கோவிலுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, பரவாயில்ல, அருமையாக இருக்குங்க. ஊர் செம்மை. ஆ மதுரை தான். டீ வா, டீயை போடுவோம்டா. டைம் 5 மணிக்கு மதுரை வந்துருச்சுங்க. வந்தாரவாவில் வச்ச ஊர், புயல் வந்தாலும் அசையாது பாரு, எங்கள் தென்னாட்டு சிங்கம் வந்து. மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வண்டி லேட்டு தாங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த வண்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட்டாக தான் வரும்.
அது செம்மையாக இருக்குங்க. மதுரை வந்தாலே அந்த வீரம் எல்லாமே வந்துடுதுங்க. சூப்பராக இருக்கு பாருங்க ஜங்ஷன். இன்னும் கொஞ்சம் தூரங்க, ஒரு 300 மீட்டர். இந்த வண்டியில் வரும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாக வரலாங்க, ஆனால் டைமு கொஞ்சம் லேட்டு தான். பட்டு நல்லா தூங்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு வரலாங்க, பொறுமையாக வரலாம். இந்த வண்டியில் வர்றாங்க. வைகை பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இன்னொரு 2 மாதம் அதுக்கப்புறம் திருவிழா தான், சித்திரை மாத திருவிழா கொண்டாடலாங்க. தயவு செய்து குப்பையை கொட்டாதீர்கள் ரயில்வே ட்ராக்கில். மதுரை குளுங்க குளுங்க. இன்னால சித்திரை மாதங்க, கரூர் மதுரை எல்லாமே இப்போ பட்டாசாக இருக்கும் சித்திரை மாதம் நோம்பி. நம்ம ஊரில் இருக்கிறதே தனி கெத்துங்க. மதுரை மக்கள் எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஹாய் மக்களே வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து ஜங்ஷனில் இறங்கி போனால் ரொம்ப பக்கங்க. கோவிலுக்கு போகிறவங்களும் இங்கே இறங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், அவங்களுக்கு இதிலிருந்து ரொம்ப பக்கம். தயவு செய்து குப்பை இருப்பு பாதையில் குப்பை போடுவதை தவிர்க்கவும். 8 பிளாட்ஃபாரங்க மதுரை வந்து, 8 பிளாட்ஃபாரம். ஃபஸ்ட்டு 5 தான் மெயினுங்க. என்ட்ரி ஆகியாச்சுங்க மதுரை. எல்லா ட்ராக்கும் வேலை நடந்துட்டுருக்குங்க, ஒரு ட்ராக் விடாமல். பார்க்கலாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குன்னுங்கிற கூட்டம், ஏன்னா எந்த வண்டியுமே இல்லை, இந்த வண்டி தான். இந்த ட்ராக்கில் எந்த வண்டியுமே விடலங்க. இந்த ஒரே இப்போ தான் ஃபஸ்ட்டு வண்டி வருது மத்தியானத்துலேருந்து திண்டுக்கல்ல. திண்டுக்கல்லேருந்து இந்த ஒரு வண்டி தான் 5 மணிக்கு வருது மதுரைக்கு. அப்படின்னா செம்மையாக கூட்டம் இருக்கும் தான் நினைக்கிறேன். சும்மா ஒரு அளவுக்கு இருக்குங்க, ஒரு 30% கூட்டம் இருக்கு, ரொம்ப இல்லை. ஐயோ இந்த கூட்டம் ஏறிச்சுனால செம்மையாயிருங்க கூட்டம். ஏன்னா திருநெல்வேலி வரைக்கும் செம்ம கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மைய கூட்டம் ஏறுதுங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஹாய் மக்களே வணக்கங்க. கோயில் வந்துருச்சு திருப்பரங்குன்றம். மதுரை மண்ணுங்க. நம்ம ஊரில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. சும்மா ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 10 நிமிஷம் தாங்க. 10 மினிட்ஸில் வந்துட்டோம், 10 மினிட்ஸ்லேயே திருப்பூரங்குன்றம் வந்துட்டோங்க.
அப்படியே கொஞ்ச நேரம் அன்னை அப்ளை மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் நின்றுச்சுன்னா போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ட்ராக் வேலை பார்க்குறாங்க, எல்லா பக்கம் ட்ராக் வேலை பார்த்துட்ருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருப்பரகுன்றம் ஸ்டாப்புங்க. ஹாய் மக்களே, வணக்கங்க. திருப்பரங்குன்றை தாண்டி திருமங்கலம் வந்துச்சு. திருமங்கலம் ஸ்டாப்புங்க, எல்லாமே ஒரு ஆஃப் அன் அவர் தான். திருப்பரங்குன்ற ஒரு 10 நிமிஷம், திருமங்கலம் ஒரு 10 நிமிஷம், 20 மினிட்ஸில் வந்துருச்சுங்க. திருமங்கலம் ஜம்முன்னு இருக்குங்க, ட்ரெயின் ஜாலியாக இருக்குது. திருமங்கலம் சின்ன ஸ்டாப்புங்க. நம்ம சென்னை மாதிரி அங்கங்கே ஸ்டாப் இருக்குல்ல, அது மாதிரி மதுரையில் 2 ஸ்டாப்பு, திருமங்கலம் ஒன்று, திருப்பரங்குன்றம் ஒன்றுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜம்முன் இருக்குது. கரெக்டாக டைம் 6:22 சாத்தூர் வந்துருச்சுங்க. சாத்தூர் ஸ்டாப் ட்ரெயின் லேட்டுனால தாங்க டைம் நான் மாறி சொல்கிறேன். இந்நேரம் இந்த வண்டி திருநெல்வேலியே போயிருக்கணும். சாத்தூர் ஸ்டாப்புங்க, டைம் 6:22. இது ஓரளவுக்கு சின்ன ஸ்டாப்பு தாங்க. ஆப்போசிட்டில் வண்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. பழைய வண்டிங்க, பேசஞ்சர் தான், அதுவும் பேசஞ்சர் தாங்க, அது லோக்கல் பேசஞ்சர். மதுரை வரைக்கும் போங்க, திருநெல்வேலி டு மதுரை. அது ஓரளவுக்கு கூட்டம் இருக்குங்க. ஹாய் மக்களே, வணக்கங்க. கரெக்டாக 6:50 கோயில்பட்டி. ஆ, கரெக்டாக 6:50 கோயில்பட்டி வந்துருச்சுங்க வண்டி. கோவில்பட்டி, ஆ, குளம் பாருங்க. கோயில்பேட்டில் குளம் நிறைய இருக்கு, இங்கெல்லாம் குளம் நிறைய வெட்டியிருக்காங்க. ஆ, உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டாப்புங்க, இதுவும் சூப்பராக இருக்கு ஸ்டாப்பு. ஆ, எப்படிங்க கோயில்பட்டி ஸ்டாப்? வேலை நடக்குதுங்க. கோவில்பட்டி ஜங்ஷன் உப்பதாங்க, நல்லா வேலை நடந்துட்டு இருக்கு எல்லாமே.
கோவில்பட்டி ஸ்டாப் இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க. ஆ பெருசு பண்ணுறாங்க. ஆமாங்க மக்களை, இப்போ தான் ரெடி ஆகுது ஸ்டாப்பெல்லாம். சும்மா ஒரு 30 செகண்ட் தான் நிற்க, உடனே எடுத்துருவாங்க. இருட்டாயிருச்சுங்க. மக்களை கடம்பூருங்க, கரெக்டாக 7 மணிக்கு தான் வந்துச்சு வண்டி. நீட்டாக இருக்குங்க ஸ்டாப்பு, கடம்பூர் ஸ்டாப், திருநெல்வேலிக்கு முன்னாடி ஸ்டாப். சூப்பராக இருக்குங்க, நீட்னஸ்ஸாக இருக்குது. கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேங்க, இங்கே ஒரு கிராசிங் இருக்கும் கண்டிப்பாக. கடம்பூர் ஸ்டாப் கரெக்டாக வந்து கடம்பூர் ஸ்டாப்பில் நிற்கிறதுங்க. ஒரு வண்டி கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி 3 மணி நேரம் லேட்டுனால பாருங்கள், கடம்பூருக்கே 7 மணிக்கு தான் வந்திருக்கு. திருநெல்வேலிங்க கரெக்டாக 8 மணிக்கு வந்துருச்சு வண்டி, திருநெல்வேலி ஜங்ஷன். மக்களை நைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது திருநெல்வேலி ஜங்ஷன் பாருங்கள், இன்ஜின் நிற்கிது பாருங்கள், சும்மா தலைவன். வெல்கம் டு திருநெல்வேலி. உட்காரா போலாம். கரெக்டாக 8 மணிக்கு, 2 மணி நேரம் லேட்டு, 6 மணி வர, 6 மணிக்கு வர வேண்டிய வண்டி 8 மணிக்கு தான் வந்துச்சு. கரெக்டாக ஜங்ஷன் வந்துட்டுங்க. போதும்